இந்திய அரசியல் சாசனத்தை 1949 ஆண்டு அரசியல் சட்ட நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டதை நினைவு கூறும் விதமாக நவம்பர் 26 தேதி அரசியல் சாசன தினமாக கொண்டாடப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த தினத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பது என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் 2015 ஆண்டு முதல் அரசியல் சாசன தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று இந்த தினம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்திய அரசியல் சாசன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அரசியல் சாசனத்தின் முகப்புரையை வாசித்தார். பின்னர் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், நமது நாட்டில் பெண்களுக்கு தொடக்கத்தில் இருந்தே வாக்குரிமை அளிக்கப்பட்டு வருவதுடன் அரசியல் சட்டம் இயற்றப்பட்ட பேரவையில் பல பெண்கள் உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்றும் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் இந்த பெண் உறுப்பினர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தனர் என்றும் அவர் கூறினார். சுதந்திர இந்தியாவின் ஒளிமயமான எதிர்காலத்தை கருதி அரசியலமைப்பு சட்டத்திற்கு 72 ஆண்டுகளுக்கு முன் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஏற்பு அளிக்கப்பட்டது என்று கூறினார். प्रतिस्पर्धा को प्रतिद्वंद्वता नहीं समझना चाहिए. हम सब लोग ये मानते हैं कि हमारी संसद लोकतंत्र का मंदिर है. अतः हर सांसद की ये जिम्मेदारी बन जाती है कि वे लोकतंत्र के इस मंदिर में श्रद्धा की उसी भावना के साथ आचरण करें जिसके साथ वे अपनी पूजा ग्रहों और इबादत गाहों में भी करते हैं. நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அரசியல் சாசனத்தின் முகப்புரை அதன் அடிப்படை தத்துவத்தை சுருக்கமாக தெரிவிக்கிறது என்று கூறினார். நாட்டின் மேம்பாட்டில் மக்களுக்கு மத்தியமான இடமுண்டு என்பதை உறுதியாக நம்பி வருகிறோம் என்று கூறினார். மாநிலங்களவையில் சமீபத்திய அமர்வின் போது அதன் உற்பத்தி திறன் சுமார் 30% குறைந்தது பற்றி வருத்தம் தெரிவித்த அவர், நாடாளுமன்ற செயல்பாடு இவ்வாறு குறைக்கப்படுவது குறித்து சம்பந்தப்பட்ட அனைவரும் சிந்திக்க வேண்டியது அவசியம் என்றார். பலதரப்பு தன்மை கொண்ட நாட்டை இணைக்கும் பின்னணி சக்தியாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டார். அரசியல் சட்டம் பல இடையூறுகளுக்கு இடையே உருவாக்கப்பட்டது என்றும் நாட்டின் பல மன்னர்கள் ஆட்சி புரிந்த பகுதிகளை ஒன்றாக இணைத்தது என்றும் கூறினார். இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி உள்ளிட்ட அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவர் அஞ்சலி செலுத்தினார். அரசியல் சட்ட தினத்தை கொண்டாடும் நாளில் மும்பையில் நவம்பர் 26 தேதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீர நெஞ்சங்களை நினைவு கூற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு தலை வணங்குவதாக பிரதமர் கூறினார். ஜனநாயகம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர், அதன் பண்புகளை இழந்த அரசியல் கட்சிகள் நாட்டின் ஜனநாயக நெறிகளை பாதுகாக்க இயலாது என்று கூறினார். आज का दिवस बाबा साहब अंबेडकर, डॉक्टर राजेंद्र प्रसाद जैसे दूरंदेशी महानुभावों को नमन करने का है. आज का दिवस इस सदन को प्रणाम करने का है, क्योंकि इसी पवित्र जगह पर महीनों तक भारत के विद्वज्जनों ने, एक्टिविस्टों ने देश के उज्जवल भविष्य के लिए व्यवस्थाओं को निर्धारित करने के लिए मंथन किया था. ऐसे संविधान रूपी अमृत हमें प्राप्त हुआ है जिसने आजादी के इतने लंबे कालखंड के बाद हमें यहाँ पहुंचाया है. விழாவில் உரையாற்றிய மக்களவை தலைவர் ஓம் பிர்லா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாட்டின் நலனுக்காக பாடுபட
நமக்கு உத்வேகம் அளிக்கும் கீதையின் நவீன வடிவம் என்று வர்ணித்தார். அனைவரும் நாட்டுக்காக உண்மையாக உழைத்தால் ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற இலக்கை அடைய இயலும் என்று அவர் கூறினார். அரசியல் சாசன தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், அரசியல் சாசன தினத்தில் நாட்டு மக்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்நாளில் கடந்த 1948 ஆண்டு அரசியல் சாசன வரைவு குறித்து டாக்டர் அம்பேத்கர் உரையாற்றிய பேச்சின் ஒரு பகுதியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சாசனம் மிக நன்றாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதை உண்மையாக பின்பற்றவில்லை என்றால் அரசியல் சாசனத்தால் எதையும் செய்ய முடியாது என்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கூறியதை பிரதமர் மேற்கோள் காட்டினார்.